அனைவருக்கும் வணக்கம் வெற்றியின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த பதிவில் தொழில் வியாபாரத்தில் பண வரவை ஈர்க்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு பொருளை தண்ணீரில் கலந்து தொழில் வியாபாரம் செய்கிற இடத்துல வச்சுங்கனாலே போதும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிற கந்துஷ்டி வயிற்றுச்சல் பொறாமை நீங்கி நல்ல வியாபாரம் நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நிறைய வியாபாரம் தொழில் முடங்கி போகிறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா இந்த கந்துஷ்டி தான் நல்ல நடந்துகிட்டு இருந்த வியாபாரம் கூட முடங்கி போயிருக்கும் இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா என்ன காரணம்னே தெரியாது தொழில் வியாபாரத்தில் எந்த ஒரு சின்ன முன்னேற்றம் கூட இருக்காது புதுசாக ஏதாவது தொழில் வியாபாரம் ஆரம்பித்தா கூட ஏதாவது தடைகள் இடையூறுகள் வந்துக்கிட்டே இருக்கும் என்ன தான் கடுமையான உழைப்பை போட்டாலும் தொழில் வியாபாரத்தில் ஒருபடி கூட முன்னேற்றம் இருக்காது இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற தீய சக்திகள் கூட ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிரிகள் தொல்லையால் கூட எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு படி முன்னேறினாலே கண்டிப்பாக அது எதிரிகளுக்கு பிடிக்காது ஏதாவது ஒரு சதித்திட்டம் போட்டு நம்ம முன்னேற்றத்தை தடுத்துக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் எந்த விதமான தடைகள் இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை நம்பிக்கையாக செஞ்சுட்டு வாங்க இதுக்கு நம்ம ரெண்டு பொருள் தான் பயன்படுத்த போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கண்ணாடி டம்ளரில் ஃபுல்லாக தண்ணீர் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் நம்மளை சுற்றி எப்பேற்பட்ட நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தாலும் இந்த கல் உப்பு இழுத்துக்கும் ரெண்டாவது என்ன பொருள் சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் ஒரே ஒரு விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க இதை நம்ம அந்த தண்ணீரில் சேர்க்க போகிறோம் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த விரலி மஞ்சளை உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட மனதார வேண்டிக்கோங்க தொழில் வியாபாரத்தில் எந்தவொரு இடையூறுகள் தடைகள் வரக்கூடாது வாடிக்கையாளர்கள் தேடி வரணும் பண வரவு அதிக அளவில் இருக்கணும் வீண் செலவுகள் வரக்கூடாது இந்த மாதிரி குலதெய்வத்துக்கிட்ட மனதார வேண்டிட்டு இந்த விரலி மஞ்சள் அந்த தண்ணீரில் போட்டுருங்க இந்த ஒரு டம்ளர் தண்ணீரை தொழில் வியாபாரம் செய்கிற இடத்துல வச்சுடுங்க மற்றவங்க கண் இதில் படுற மாதிரியே நீங்கள் வைக்கலாம் தினசரி இதை நீங்கள் உப்பு தண்ணீரை மாற்றணும் உப்பு தண்ணீரை யாரும் கால் படாத இடமாக பார்த்து கொட்டிட்டு தண்ணீரை மாற்றிக்கோங்க புதுசாக உப்பை சேர்த்துக்கோங்க இந்த விரலி மஞ்சளை வாரம் ஒரு நாள் நீங்கள் மாற்றினா போதும் ஆனால் தினசரி இந்த விரலி மஞ்சளை வேறு உப்பு தண்ணீரில் போடும்போது நல்ல தண்ணீரில் ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு போட்டுருங்க தினசரி இது உங்கள் கடையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ஒரு டம்ளர் தண்ணீர் உங்கள் கடைக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் அதிக வாடிக்கலுக்கு இருக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது பண வரவில் தடை இருக்காது வீண் செலவுகள் வராது யார் மூலயமாவும் எந்த ஒரு கந்திச்சுட்டு உங்கள் தொழில் வியாபாரத்தில் படாது எதிர்கள் தொல்லையும் உங்களுக்கு இருக்காது அது மட்டுமே கிடையாது இந்த தண்ணீர் இருக்கிற இடத்துல எந்த ஒரு தீய சக்திகளும் குடியேறாது ஸோ தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லியிருக்கேன் இந்த ஆன்மீக தகவல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்